என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு துஆ அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நஸல பி அல் கர்ப் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டம் ஏதேனும் என்னை நோக்கி வந்தால் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஒரு துஆ லா இலாஹ இல்லல்லாஹ் அல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹ் வ தபாரக்கல்லாஹ் ரப்பல் அர்ஷில் அஸீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதுவும் சற்றே குறைய அதே பொருள் தான் இதுவும் சற்றே குறைய அதே பொருள் தான் அல்லாஹ் வைத்த வேறு கடவுள் இல்லை அவன் மகத்துவமானவன் அவன் யாவரையும் மிகைத்தவன் அவன் அறிவு ஞானம் மிக்கவன் கண்ணியமான புனிதமான அர்ஷிக்கு சொந்தக்காரனாக இருப்பவன் அகிலங்களின் அதிபதியாக அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வனமோ என் நண்பார்ந்தவர்களை அதிகமாக புகழ வேண்டும் இந்த கஷ்டமான சிரமமான ஒரு சூழ்நிலைகளில் அல்லாஹுவை புகழுங்கள் அல்லாஹுவிடத்திலே உருகி உருகி பிரார்த்தனை கேளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை சில பேருக்கு பழமைவாதமாக இருக்கு என்ன அது எப்போ பார்த்தாலும் துவா துவா வேற என்ன பிரதர் இருக்கு உங்ககிட்ட துவா துவான்னு சொல்றது உங்களுக்கு வந்து போர் அடிச்சு போச்சு அல்லது அது உங்களுக்கு பெருசா தெரியாட்ட வேற என்ன வைத்திருக்கிறீர்கள் துவாவை தாண்டி ஒரு ஆயுதத்தை நீங்கள் உருவாக்கி விட முடியுமா உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா அதனால் என் அன்பார்ந்தவர்களே இது போன்ற வார்த்தைகள் தான் நம்முடைய ஈமானை என்ன செஞ்சிருது சாவடித்து விடுகிறது என்னை ஒரு கஷ்டம் வந்து தாக்கினால் எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் இந்த வார்த்தையை சொல்லும்படி எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று தஅவாதுல் மக்ரூஹ் தஅவாதுல் மக்ரூஹ் சிரமத்தில் இருப்பவர்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனையின் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு இறைவா உனது அருளையே நான் நாடி நிற்கிறேன் இறைவா உனது அருளையே நான் நாடி நிற்கிறேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இறைவா கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என்னிடத்திலே கொடுத்து விடாது அல்லாஹ்வின் மீது நான் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையின் ஆழமும் மகளமும் அல்லாஹ்வின் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் அந்த ஆழம் எவ்வளவு உயர்வானதாக இருந்திருந்தால் யா அல்லாஹ் கண் சிமிட்டுகிற நேரம் கூட என்னை என்னிடத்திலே கொடுத்து விடாது ஃபலா தக்கில்னி நஃப்ஸி இலா தரஃபத் அயின் அப்படி கண் அப்படி சிமிட்டி சிமிட்டி எடுக்கிறோமே அந்த கண் சிமிட்டும் நேரம் கூட இறைவா என்ன என்னிடத்திலே கொடுத்து விடாதே வாஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு வாஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு என்னுடைய வாழ்வின் அனைத்து துறைகளையும் நீ சீராக்கி விடியா அல்லாஹ் என்னப்பா வாழ்க்கையின் அனைத்து துறைகளும் ஒரு மனிதன் இந்த உயிர் மட்டும்தான் சகோதரர்களே ஒன்று உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற உடலூர் அந்த உடல் உறுப்புகளின் அந்த அங்க அவயங்களின் திரட்டுகள் தொகுப்புகள் தான் ஒன்று ஆனா இந்த மனிதன் பல துறைகளின் பிம்பமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்கிற போதே நீதித்துறை நிதித்துறை கல்வித்துறை மருத்துவத்துறை காவல்துறை பாதுகாப்புத்துறை என்பன போன்ற துறைகள் எல்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு துறையின் பக்கமும் மனிதன் தேவையுடையவனாக இருக்கிறான் மனிதனுக்கு நீர் வேண்டும் உணவு வேண்டும் மனிதனுக்கு விவசாயம் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் அவனுக்கு அவன் தப்பு செஞ்ச அவனை கண்டிப்பதற்கு அல்லது இவனுக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் அதற்கு நீதி வாங்கி தருவதற்கு நீதித்துறை வேண்டும் காவல்துறை வேண்டும் மருத்துவத்துறை வேண்டும் கல்வித்துறை வேண்டும் ஒரு மனிதன் ஆனால் நான் எத்தனை வேலைகளை பார்க்கிறேன் எத்தனை விஷயங்கள் எனக்கு தேவைகளாக இருக்கிறது சாப்பாடு மட்டும் கிடைத்தால் போதுமா எனக்கு தண்ணீர் மட்டும் கிடைத்து விட்டால் போதுமா ஆரோக்கியம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனாலதான் ஒரே வார்த்தையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க எனது வாழ்வின் சகல துறைகளையும் சீர்படுத்தி விடு அல்லாஹ் சகல துறைகளையும் சீர்படுத்தி விடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதன் பக்கம் எல்லாம் நான் தேவையுடையவனாக இருக்கிறனோ எவைகள் எல்லாம் எனக்கு தேவைகளாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு எனக்கு தூய்மைப்படுத்தி விடு கடைசியா லா இலாஹ இல்லான் லா இலாஹ இல்லான் இந்த துஆவை முடிக்கிற போது இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை யோசித்து பாருங்கள் இறைவனுக்கு இந்த பூமியிலே மிகவும் பிடித்தது எது நம்மிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்வான முறையிலே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றால் நம்மை செய்யும்படி ஆணையிட்டு இருக்கிற விஷயம் இது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா அது இந்த தௌஹீத் என்கிற அந்த சங்கநாதம் தான் இறைவனுக்கு எந்த வகையிலும் எந்த நிலையிலும் இணைகளை கற்பிக்காத அளவிற்கு இறைவனை நம்ம என்ன செய்யணும் துதிபாட வேண்டும் புகழ வேண்டும் அவனை வணங்கி வழிபட வேண்டும் அவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் அவன் மீதே நாம் முற்றிலுமாக பொறுப்பை சுமத்த வேண்டும் அவனிடமே நாம் சரணாகதி அடைய வேண்டும் அவன் மட்டுமே பாதுகாப்பவனாக இருக்கிறான் என்கிற முழுமையான நம்பிக்கைக்குள் என்னை நான் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரே ஒரு துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரபஹு அம்ருன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த கஷ்டங்களும் கவலைகளும் விட்டு வைக்கவில்லை
அவர்களையும் இந்த துன்பங்களும் துயரங்களும் விட்டு வைக்கவில்லை. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கஷ்டத்தை கண்டிருக்கிறார்கள், கவலைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், நோயுற்றிருக்கிறார்கள், வறுமையில் வாடி இருக்கிறார்கள், ஏழ்மையில் ஏங்கி இருக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்திருக்கிறது, பொது வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ரசூலுக்கு வந்திருக்கு, வராம இல்ல. அல்லாஹ்வின் தூதருக்கே வரும்போது நமக்கு ஏங்க வராது? அது அல்லாஹ்வின் தூதருக்கே. ஆமா, அல்லாஹ்வின் தூதருக்கே தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அஃபயும் மித்த ஃபஹுமுல் காலிதூன், நபியே நீங்களே மரணிக்கத்தான் போகிறீர்கள், அவர்களா இந்த உலகத்தில் நிலையாக வாழ்ந்து விடுவார்கள்? மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, மரணத்தை பற்றிய அடிப்படை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்குண்டான பாடங்களை அல்லாஹ் கற்பிக்கிற போது இப்படித்தான் சொல்லுகிறார், நபியே நீங்களே மரணிக்கத்தான் போகிறீர்கள், இந்த மற்ற மனிதர்களா நிரந்தரமாக நிலையாக வாழ்ந்து விடுவார்கள்? அதனாலதான் அல்லாஹ்வின் தூதருக்கே கஷ்டங்கள் வந்திருக்கிறது, அப்ப நமக்கு எப்படி வராமல் இருக்கும்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதா கரபஹு அம்ருன், கஷ்டம் ஏதேனும் வந்து விட்டால், யா ஹை யா கய்யூம் பி ரஹ்மத்திக்க அஸ்தகீஸ், யா ஹை யா கய்யூம் பி ரஹ்மத்திக்க அஸ்தகீஸ், நிலையானவனே நித்திய ஜீவனே, நிலையானவனே நித்திய ஜீவனே, என்றென்றும் நிலைத்திருப்பவனே, உன்னுடைய அருளை கொண்டே உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, உருகி உருகி எல்லாவிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதனால் என் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்வதில் இன்னும் நம்மை நாம் செம்மைப்படுத்த, செழுமைப்படுத்த, இன்னும் நம்மை நாம் பதப்படுத்த, பண்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரார்த்தனையின் வெகுமதிகளையும் பிரார்த்தனைகளுடைய பெருமதிகளையும் சொல்லித்தர வேண்டும். யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த சிரமங்கள் இருக்கிறார்களோ அந்தந்த சிரமங்களுக்கு ஏற்ப உண்டான பிரார்த்தனையின் வார்த்தை பிரயோகங்களை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிறாரா, கடனை குறித்து ரசூல் சாஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த துவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நோய் விட்டுருக்கிறாரா, நலிவடைந்திருக்கிறாரா, அது சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையை சொல்லணும். பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கிறாரா, மனச்சுமை பணச்சுமை இருக்கிறதா, அது சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளை சொல்லி கொடுக்கணும். இப்படி இரண்பார்ந்தவர்களே, காலையில் எழுந்தது முதல் இரவில் உறங்க செல்லும் வரை என்னோடு தொடர்புடைய அனைத்து விஷயங்களிலும் நான் இறைவனோடு தொடர்புடைய விஷயங்களாக நான் மாற்றிவிட்டால் அதைவிட ஒரு பெரிய சிறப்பான ஒன்று எதுவுமே இல்லை என்பதை உள்ளத்தில் முழுமையாக உள்வாங்கி அல்லாஹ்வையே நாம் சார்ந்திருப்போம். இறைவனிடத்தில் என்னுடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கைவிட மாட்டான். என்னதான் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த சிரமங்கள் எல்லாம் நமக்கு பெரும் கஷ்டங்களாக தெரிந்தாலும், இந்த பூமியே நமக்கு நெருக்கடியானதாக நம்மை நாம் உணர்ந்தாலும், நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் அல்லது ஒரு சந்தர்ப்பத்தில் இதற்குண்டான விமோச்சனத்தை விடுதலையை தருவான். அந்த விடுதலையை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான மனைவிரையும் ஆக்கிரொள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக.